ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த மார்க்கெட்டில் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சரி, நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தை பார்க்குறவங்களும் சரி, தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிஃப்டி இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு, இந்த சந்தர்ப்பத்தில் நிஃப்டியை வச்சு எதை செய்ய முடியுமா, நிஃப்டியை வச்சு பழச்சிக்க முடியுமா, நிஃப்டியை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து ட்ரேடர்ஸ், அதாவது ட்ரேடர்ஸ்னால் வந்து அவங்கள தேர் அடிக்டட் ஃபார் ட்ரேடர்ஸ், அவங்களால ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியாது. தினம் ட்ரேடிங் பண்ணி ஆகணும். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆர்டரை போட்டணும், ஓப்பன் ஆன உடனே ஆர்டரை போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்காங்க. அல்லது மார்க்கெட் போட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் எடுத்து பார்த்துட்டாங்க, இன்றைக்கி நிஃப்டி லெவலில் பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கான பதிலையும், இல்லை எப்போயாவது நான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன், பெருசாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து பணம் சேரணும், பணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, ஒரு இன்வெஸ்டர்ஸ், பேசிவான இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கான பதிலையும் தனித்தனியாக புரிகிற மாதிரி இப்போ சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. நிஃப்டி ஃப்யூச்சர்ஸில் போய் கை வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன்னாலேயோ, ஏற்கனவே முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி ஆப்ரேட் பண்ணப்படுது, உள்ளார எப்படி பண்ணுறாங்க, மார்க்கெட் வெளியே உட்காந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன், முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃப்யூச்சர்ஸில் போகிறத விட ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நிஃப்டி ஆப்ஷனில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி ஆப்ஷனில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறதுக்கான டைம் வந்து என்ன கேட்டால், நான் ஒரு நிமிஷத்தில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஆள். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஹாஃப் அன் அவருக்குள்ளார ஒரு பொசிஷனை, ஹாஃப் அன் அவர் கூட வேண்டாம், 20 or 22 minutes வந்து கரெக்டான டைம் இருக்கு. 22 minutes தான் என்னுடைய ரிசர்ச் படி கரெக்டான டைம். 22 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பொசிஷனை வச்சுக்காதீங்க. நிஃப்டி ஆப்ஷனில் பாருங்கள், அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனிங் பார்க்கும்போது மார்க்கெட்டோட பயஸ் என்னன்னு பாருங்கள், சென்டிமெண்ட் என்னென்னு பாருங்கள், ட்ரெண்ட் என்னென்னு பாருங்கள். இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா காலையிலே வந்து இந்த சிங்கப்பூர் நிஃப்டியில் வந்து சிக்னல் காமிச்சிரும், நியூஸஸ் காமிச்சிரும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பயஸ் பாசிட்டிவாக இருக்குது, மார்க்கெட் ட்ரெண்டு நல்லா இருக்குது, ஏதோ கொஞ்சம் மார்க்கெட் போகும்போது இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்கக்கூடிய நிஃப்டியில் கால் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. அந்த கால் ஆப்ஷன்லேயும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷன் பாருங்கள். நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்காக சில ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தோணும், இதில் எடுத்துக்கலாமேன்ற மாதிரி தோணும், அப்படி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால், வால்யூம் ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த ட்ரேடர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும்தான் லைக் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் மட்டும்தான் லிக்விடிட்டி இருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி வெளியே வர முடியுங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்காக பிடிச்ச ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதில் வந்து வால்யூம் கம்மியாக இருந்தோன்னே சம்டைம்ஸ் வந்து பையர் ஃப்ரீஸ் ஆகிடும், எக்ஸிட் கிடைக்காமல் போயிடும், ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும்போது வெட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கே நெகட்டிவாக தான் இருக்குது, மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதையும் கேட்டுக்கிட்டு நிஃப்டியில் நான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் லோவாக இருக்கக்கூடிய, ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இதை தினந்தோறும் பண்ணுங்கள். எப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணிடாதீங்க. புதன்கிழமை மத்தியானத்துக்கு புதன்கிழமை காலையில் 11:30 மேலேயே பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்னா, இது வீக்லி எக்ஸ்பைரியை வரதுனால அந்த சமயத்தில் வந்து ப்ரீமியம் அதிகமாக எரோடாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து டைம் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 0 ஆக போகிறது அப்படிங்கிறதுனால வந்து அந்த சமயத்தில் வந்து நாட் 0, டைம் வேல்யூ வந்து கம்மியாக போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் வந்து எரோட் ஆகிரும், எக்ஸிட் பண்ண முடியாது, பொசிஷன் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த டேஸில் வேண்டாம். ஸோ ஃப்ரைடேயில் ஆரம்பி, ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே இந்த வாரத்தில் 3 நாள் மட்டும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில், நிஃப்டி ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கான மார்க்கெட்டாக இப்போ இருக்குது. நிஃப்டி ஆப்ஷனில் கம்ஃபர்டபுளாக நல்லா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஆப்ஷனில் நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ணணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் லெவல் ஆஃப் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எல்லாருமே வீட்டில் இருந்தே இருக்க ஒர்க் பண்ணுறதுனால வீட்டிலே உட்காந்து நீங்கள் படிக்கிற மாதிரி அந்த லெசன்ஸ்லாம் வந்து இமெயிலில் தமிழில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே 4 tricks இருக்கும். ஒரு லெசனில் ஒரு ட்ரிக் இருக்கும். அது பேசிக் லெவலில் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த கிளாசிக் நிஃப்டி ஆப்ஷன் 4 tricks கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறதுக்கு நிஃப்டி மாரத்தான் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணவங்களுக்கு வந்து ஜாக்பாட் கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்னதை விட இன்னும் மேலான சில விஷயங்களில் சில ஜாக் ஆஃப் தி ட்ரேட்ஸ் வந்து அதில் இருக்கும். அதெல்லாமே வந்து சொந்த ப்ரப்பரேட்டரி மெத்தடு, எந்த புக்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரேடருங்களுக்கு தினந்தோறும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. இந்த லாக்டவுனை பயன்படுத்திக்கிட்டு வீட்டில் இருந்தே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இன்னொன்று பேசிவான இன்வெஸ்டர்ஸ் நான் சொன்னேன். பேசிவான இன்வெஸ்டர்ஸ் வந்து நிஃப்டியை வச்சு எப்படி பணம் பண்ணலான்னு பார்த்தா, இது வந்து இவங்க வந்து எதிர்காலத்துக்காக பணம் சேர்க்கக்கூடியவங்களை இருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே ரொம்ப இறங்கி வந்துருச்சு, ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் வந்து 40-45% சில இது 60% வரைக்கும் ப்ரைஸ் கம் டவுன் ஆகிருக்கு, இந்த சமயத்தில் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டால், அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஏன் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனிஸில் வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸ் இல்லை, ரெண்டு மூணு வருஷத்துக்கே மோசம் நிலைமை மோசமாக இருக்கும். ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷனே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி போயிருக்கும், ஏர்னிங்ஸே இருக்காது. ஏர்னிங்ஸே இல்லாமல் அவங்க என்ன ரிசல்ட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து அந்த ரிசல்ட் வர சமயத்தில் கிண்ணு கீழே வந்துடும். அப்போ நீங்கள் இப்போ சீப்பு நினச்சி வாங்கினா கூட போக போக அது இன்னும் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஆவரேஜ் பண்ணுறேன்னா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாடி போன செடியில் வந்து திரும்ப உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றுறேன்ற மாதிரி தான் அது. அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், உங்கள் எஃபோர்ட் வேஸ்ட்டாக போயிடும், உங்கள் பணம் வேஸ்ட்டாக போயிடும், எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும், உங்களுடைய ஆசைகள் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் போகாமல் அந்த ETF, இதை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ETF அப்படி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி, இது மியூச்சுவல் ஃபண்டே தான் அது. இது வந்து ட்ரேடிங்கில் அவைலபிளாக கிடைக்கும், மார்க்கெட்டில் என்எஸ்சியில் கிடைக்கும். அந்த நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவோம், நிஃப்டி பீஸ், இந்த நிஃப்டி பீஸில் நிஃப்டி ETFல பாருங்கள், அதில் வந்து சில பர்டிகுலர் இது நிறையா இருக்குது. அதில் வந்து எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ETF, நிஃப்டி ETF எடுத்து, நிஃப்டி பீஸ் நிஃப்டி ETF எடுத்து அதில் நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால், இப்போவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் இறங்கிருக்கு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனி வந்து திரும்ப இறங்கின ஸ்டாக் ப்ரைஸ் திரும்ப மேலே வருமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. அந்த பெரிய கேள்விக்குறி அந்த பர்டிகுலர் கம்பெனி, அந்த பர்டிகுலர் ப்ரமோட்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து பெரிய எஃபோர்ட் போட்டு அதை பெரிய ஆச்சரியக்குறியாக மாற்றணும். ஆனால் நிஃப்டி இண்டெக்ஸ்ங்கிற அப்படி கிடையாது. நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து யாராவது ஒரு பெரிய ஆப்ரேட்டர்ஸோ, இல்லை பெரிய வந்து FIO, இல்லை பெரிய வந்து ஒரு இண்டிவிஜுவல் AS இன்வெஸ்டர்ஸோ பெரிய பணத்தை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில், அதாவது வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலீவரோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பணம் பம்ப் பண்ணாங்கன்னா, குபுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் மேலே ஏறும். அப்போ அந்த நிஃப்டி இண்டெக்ஸை வந்து கீழே போகக்கூடிய நிஃப்டி இண்டெக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக மேலே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது பல தடவை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், பல தடவை வந்து இதை கேட்காமல் போன இன்வெஸ்டர்ஸ் வந்து அனுபவப்பட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க ஆமான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இதை கேட்காமல் வீம்புக்கு போய் அவங்களா விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சில ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க, விலை சீப்பாக இருக்கேன்னு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் அந்த பழைய காலத்தில் வந்து இந்த சுவிட்சர்லாந்து, அந்த யூனிடெக், அதெல்லாம் வாங்கி வீணாக போன ஆசாமிங்க, அந்த DLF, அதெல்லாம் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே போன மார்க்கெட்டே வந்து திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல புல் பேக் அடித்து மேலே ஏறி மேலே குபுக்கு குபுக்குன்னு மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க வாங்கின அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து மேலே வராது, அது கீழே போனது கீழே போனதே தான், அப்படியே தான் கிடக்கும், அது மேலே வராது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் போகாமல் நிஃப்டி பீஸில் போய், நிஃப்டி ETFல போய் உங்களுக்கு பணத்தை பார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். பேங்க்கில் நீங்கள் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பாதுகாப்பானதாகவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. புது வியூவர்ஸ் நான் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்டேட் செய்ய வரணும் அப்படின்னா, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, அதை ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி அப்டேட்ஸ் உடனுக்குடன் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி உங்களுடைய சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் எழுதி விடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும். நீங்கள் எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி கொஞ்சம் பண்ணி விடுங்க. ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணி விடுங்க. தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் IT கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள்
உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே.